ஹை காய்ஸ், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெனி போய் ரித்தி போய் எழுப்பி ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து December 31st. ஸோ நாளைக்கு நியூ இயர். ஸோ வந்து இன்றைக்கி ஒரு எப்படி போகுது இந்த டே அப்படின்றத நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ ஒரு இவெல்லாம் வச்சுட்டு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இதெல்லாம் எங்கேருந்து வீடியோ போட முடியும்? ஸோ என்னை கேட்டால் என்னால் சீரியஸாக வந்து முடியல. ரித்தி வந்து ஸ்கூலில் ஹாலிடேயில் இருக்கா, கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஸோ அதனால் ஸோ ஃபுல்லாக நான் தான் மேனேஜ் பண்ணணுன்றதுனால என்னால் வந்து வீடியோ ஷூட்ஸ் பண்ண முடியல. ஸோ அதுதான் பெரிய போராட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா லெனிக்கு வந்து 6 மந்த் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் கேட்குறீங்க என்ன எந்த மந்த் ஆகுது. ஆக்சுவலாக இவ ஒரு கேர்ள் பேபி, 6 மந்த் போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, ஆஃபாக எழுந்து நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து யா ரித்தி ரொம்ப பிளானிங் எல்லாம் வச்சிட்ருந்தார். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் போகணும் அது இதுன்ட்டு நாளைக்கு. ஸோ எப்படின்னு தெரியல. இனி வச்சுட்டு நைட் டைமாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வேக்கப் ஆனேன், அரௌண்ட் ஒரு 6:00 பக்கம் இருக்கும். சில டேஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாம் அழுந்துருவேன், பட் இது கொஞ்சம் கொடூரமாக இருக்குது ஃபேஸு. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்க்குறவங்கள. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கும்ல. ஸோ அப்படி தான் இருக்குது இங்கே வெளியெல்லாம். ஸோ இங்கே ஒருத்துக்கு பயங்கரமான ரியாக்ஷன் கொடுத்துட்டுருக்கா என்னன்னு தெரியல. இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறது. நல்லா அழகாக விளையாடிட்டுருக்கா, பட் இது ரிஸ்க்கு. என்ன பண்ணால் உருண்டு வந்து விழுந்துடுவா. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் அவளை தனியாக விட மாட்டேன். ரித்தி இருந்தேன்னா ஓரளவுக்கு தான் விட முடியும். ஏன்னா அவளும் ரொம்ப 7 இயர்ஸ் பொண்ணுன்றதுனால அவளால் வந்து குழந்தைய பார்த்துக்க முடியாது. பட் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவளுக்கு வரவே இல்லை. எங்கன்னா விட்டுட்டு ஏதாவது விளையாடிட்டுருப்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ வந்து எங்கேயாவது இடிச்சிட்ருப்பா. ஸோ அந்த மாதிரி தான். அதனால் கொஞ்சம் பயம் எனக்கு. இந்த மாதிரி எட்ஜஸ்லலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வந்து எடுத்து சட்டுன்னு இடிச்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண் முன்னாடியே இருக்க ரொம்ப பத்திரமாக சேஃபாக வச்சுக்கணும். சரி ஓகே. ஸோ இப்படி தான் என்னுடைய இது ஒரு டே. ஸோ தனியாக இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம நிறைய ப்ரீப்ரப்பர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ப்ரீப்ரப்பர் பண்ணணும், பட் எனக்கு அதுக்கான டைமும் கிடையாது, நேரமும் ஒன்று தான். ஸோ அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு அமையிறதே இல்லை. ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது? மேக்ஸிமம் நான் வந்து என்னென்னா முன்னாடி செஞ்சிடுவேன். ஸோ அது என்னென்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து என்னால் சீரியஸாக வந்து எடிட்டிங் எல்லாம் பயங்கரமாக பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன ஷூட் பண்ணுறோம் அது ராவாட்டவே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குது, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்ல, ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் வர பெல்லுன்னு ஆல்னு வர ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, இவளை விட்டுட்டு போக முடியாது, இவளை தூக்கிட்டு தான் போக முடியும். ஸோ வாங்க போகலாம். இங்கே பாருங்க, அதில் இங்கே வந்து வெதர் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நாங்கள் லைட்லாம் டே டைமில் கூட ஆன்லேயே தான் இருக்கோம். ஸோ கேட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓ மை காட், ஒரு கையில் மொபைல் போட்டு செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கு நியூ இயர் அப்படின்றதுனாலையும் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனாலையும் நான் வந்து நைட்டே மாஃப் போட்டுருவேன். யூஸ்வலாகவே நைட்டில் தான் மாஃப் போடுவேன். பட் அது வந்து ப்ராசஸ் பார்த்தி அது கொஞ்சம் தப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க, நைட்டில் வந்து வீடு துடைக்கக்கூடாதுன்ட்டு. பட் நான் பெருசாக சாங்கியம் பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட்டில் ஓரளவுக்கு வேலை முடிச்சிட்டேன்னா ஸோ மார்னிங்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு குழந்தைய நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பயவளை வச்சுட்டு வேலை செய்யும் போது ரொம்ப சுடுக்கி ரொம்ப சுட்டி ஜாஸ்தியாவேன். ஒரு என்ன சொல்கிறது, ரித்தியெல்லாம் ரொம்ப காமாட்டு இருப்பா, பட் லெனி வந்து எப்படின்னா ரொம்ப துருத்துரு ஏதாவது பிடிச்சி இழுக்கிறது. குக் பண்ணும் போது கூட எனக்கு பயம், இவ்வளோ இடுப்பில் ஹோல்டு பண்ணியே நான் வந்து குக் பண்ணும் போது என்ன பண்ணிவிடுவேன்னா எதாவது பிடிச்சிருக்க பாப்பா, அது சூடு பாத்திரம் அந்த பாத்திரம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயம், ரொம்ப ரொம்ப பயம், அது சொல்லவே முடியாது. அது ரொம்ப படபடப்பாகிடுவேன், அதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாகப்படும். சரி வாங்க, நான் நைட்டே வந்து மாஃபெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வாஷிங்கும் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இது எத்தனை போய் மேலே உணர்த்துறோம். பார்த்தா வந்து வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது.
ஸோ கிச்சன் நைட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன். லாஸ்ட்டாக போகும்போது என்ன ஆச்சு, பால் பொங்கிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணினேன், ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே போயிட்டேன். மற்றபடி ஓரளவுக்கு க்ளீன் நீட் பண்ணிட்டு சுற்றி வந்து என் கூடவே தூங்கினதுனால எல்லாம் வந்து இருக்கும், ஆனால் கலைஞ்சி உங்களுக்கு நல்லா தெரியும், கலைஞ்சி கலைஞ்சி இருக்கும். ஸோ ஓகே, நான் நைட்டுக்கு சன்னா தான் வச்சுருந்தேன், ஊற போட்டிருந்தேன். ஸோ சன்னா கறி பண்ணிவிட்டு பூரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, லெமிக்கு வந்து நான் இந்த நயன்ர பழமாக கொடுப்பேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு டேஸில் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள் நான் பிடிக்கிறேண்ணா. ஸோ சும்மா இருக்கடாங்கண்ணா. ஸோ இது வந்து ஸ்டீமும் பண்ணலாம், ஸோ நான் பாயிலும் பண்ணுவேன். ஸோ சில டைம்ஸில் ஸ்டீமர் ஸ்டீம் பண்ணி எடுத்துருவேன். ஸ்டீமர் வந்து வாஷ் பண்ணி எடுக்க கொத்து வைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து வாட்டர் வச்சு நார்மல் பாயில் பண்ணால் அது சின்ன பாத்திரத்திலே குக்க முடிஞ்சிடும். இல்லைன்னா ஸ்டீம் வச்சுன்னா அது ரொம்ப பெருசு, ஸோ அதுக்கு வேலையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி எது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளோ அது வந்து குழந்தைங்க ஹெல்த்துக்கு பாதிக்கக்கூடாது அப்படின்றத நான் தெளிவாக இருப்பேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த பெரிய பனானா. ஸோ நீங்கள் வந்து குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்களோ இல்லை நார்மலாகவோ மார்னிங் எழுந்ததும் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து செய்கிறது பெட்டர். சரி ஓகே, நான் வச்சுருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ வச்சுட்டு என்னால் செய்கிறது ரொம்ப கஷ்டம், பட் வந்து ருத்தி எல்லாரும் வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் பார்த்தோங்களா. ஸோ ஓகே, ஜஸ்ட் மினிட். ஸோ சன்னா வச்சுருக்கேன். ஸோ சன்னா மசாலாவும் பூரியும் பண்ணலான்னு இருக்கேன். சோலே பட்டூரியும் பண்ணலான்னு நினச்சேன், பட் அதுக்காகலாம் ரொம்ப டைம் வேணும். ஸோ அதனால் வந்து எது ரொம்ப இதை விட சிம்பிளாக பார்க்கணும்னு நினைப்பேன், பட் வந்து நியூ இயர். ஸோ கொஞ்சமாவது குழந்தைக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்றதுனால. ஸோ நான் லெனி வந்து ஹாலில் விட்டுருக்கேன், ரித்தி எழாற மாதிரியே இல்லை. ஸோ என்னவோ ஒன்று அப்படின்னு விட்டுட்டுருக்கேன். ஸோ அவளை அப்பப்போ போய் போய் பார்த்துக்கணும், இல்லைன்னா ஏதாவது இழுத்து போட்டு விடுவோம். ஸோ அப்படி இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 10:00. ஸோ லெனிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவளை ஃபீட் பண்ணி குளிக்க வைக்கலாம் அப்படி தான் தூங்கி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று வாஷ் பண்ணக்கலாம் அது ஃபுல்லாகவே வந்து நான் வந்து திவான் மேலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் ரித்திக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சு வச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன்னா எழுந்துட்டா குழந்தை. ஸோ அதுக்கப்புறம் பண்ண முடியாது, எல்லாம் ஆஃப் பண்ணி. ஏன்னா ஒரு டைம் வந்து என்ன ஆகிடுச்சு, அப்படியே ஒரு ஆயில் வச்சுட்டு பூரி அப்பளத்துக்கு அப்படியே ஃபுல்லு ஃபயர் ஆகிடுச்சு. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் கிச்சனுக்கு. எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ஆஃப் ஆஃப்லேயே இருக்குது. ஸோ நான் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, ஸோ மோஸ்ட்டாக கொஞ்சம் வேலை வந்து நேற்றே முடிச்சு வச்சுட்டேன். ஸோ இது வந்து துணியெல்லாம் ஃபோல்டு பண்ணோம். நான் வெதர் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு துணியெல்லாம் நைட்டு நைட்டே எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் மேலே ஓணத்துறோம், வெதரே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ரித்தி வந்து ரித்தி தான் லென்னிக்கு வந்து ஃபுட்டு கொடுப்பான். யூஸ்வலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் கொடுக்குவான். ஸோ அதனால் லென்னிக்கு வந்து ரித்தி தான் பிரேக்ஃபாஸ்ட் ஃபீட் பண்ணிட்டா. ஸோ அது கொடுத்துட்டு இப்போ வந்து ரித்தி வந்து கொஞ்சம் ஆயில் வச்சு இவளை வந்து குளிப்பாட்டணும், அப்புறமா இவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான் என்னையோட வ்ளாக், இன்றைக்கி இப்படி தான் போவோம். ஸோ போகிறது என்னமோ அது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரித்திக்கு என்ன தான் ஆன்லைன் வந்து ஸ்கூல் லீவு அப்படின்னாலும் ரொம்ப ஒர்க் ஷீட் நிறைய கொடுத்துட்டு அவளை வந்து ஃப்ரீயாக இருக்க விட்டுறதில்லை. ஸோ போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக ரித்தி வந்து போர்டு கிடையாது சிபிஎஸ்சி அப்படின்றதுனால. ஸோ வந்து இல்லைடா கண்ணா. ஸோ வந்து எனக்கு தெரியல போர்டுக்கு அவ்வளோ கம்மியாக இல்லை சிபிஎஸ்சி ஹெவியாக அதனால மட்டும் வந்து நிறைய ஒர்க் ஷீட் உண்டு. ஸோ அது வந்து அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க குழந்தைங்கள அந்த, ஏன்னா வந்து ஒரு நாள் லீவ் விட்டாலும் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுறேன்னு பேரில் எல்லாம் அரட்டை வேலை பண்ணின்னு சுற்றிட்டுருக்கோம். பட் என்னென்னா நாங்கள் பாப்பாவும் பார்த்துட்டு ரித்திக்கான டைமும் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரௌண்ட் ஒரு 11:30-12:00 வரைக்கும் கூட ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்கள் டே டைம்ஸ் எல்லாம் செய்யவே முடியாது. நைட்டில் உட்காந்து அதை படிச்சுட்டு அதை வந்து ஹோம் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குற மாதிரி இருக்கும், அதனாலே ரொம்ப கஷ்டம். ஸோ ரித்திக்கு வந்து ஹிந்தி கேர் டியூஷன் கூட பார்க்கலான்னு கூட இருக்கேன்.
அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பரவாயில்ல, பட் வந்து வீட்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? பேரண்ட்ஸ் வைஸ் பார்த்து இப்போ இங்கிலீஷ் மேக்ஸெலாம் நம்ம அழகாக சொல்லிக் கொடுத்துடலாம், பட் வந்து நமக்கு லாங்குவேஜ்னு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் வந்து லாங்குவேஜை வந்து நம்ம வெளியே தான் எங்கேயாவது பார்க்கணும். ஸோ அரௌண்டு நெக்ஸ்ட்டு மேக்கு நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோம் வேறு. ஸோ அது வேறு ப்ராசஸ் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ ட்யூஷனும் எங்கேயாவது அதுக்குள்ளே ரித்தி வந்து வேறு கிளாஸ்க்கே போடா போல இருக்குது. ஸோ ஓகே, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன்.